இந்த குஷ்டரோகிகள் நிலைமையை நினச்சி பாருங்க. ஒன்றும் இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், செத்தாலும் சாகுறோம் என்று இருந்தவர்கள் இப்பொழுது ஆசீர்வாதத்தை பார்த்தவுடன் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒழித்து வைத்து, திருப்பி ரெண்டாவது தடவை போய் ஒழித்து வைத்து, இந்த குஷ்டரோகி வேறு யாரும் இல்லை, யாருன்னு நினைக்கிறீங்க? நாமளே தான். நீங்கள் வேறு வேறு யாரையும் நினச்சிடாதீ. ஒரு காலகட்டத்தில் எதுக்குமே வழி இல்லாமல் இருந்த நம்மளை இயேசு கிறிஸ்து வேறு பிரித்து ரட்சித்து ஆசீர்வதித்து இன்றைக்கி உட்காந்து உட்கார வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்மளை அப்படி தான் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கவனியங்கள், அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நமக்கென்று ஒழித்து வைத்துக் கொள்ளுகிற ஒரு கூட்டம், நமக்கென்று அதை பங்கு வைத்துக் கொள்ளுகிற ஒரு கூட்டம். இதே மாதிரி தான் நாமளும் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்குன்னு கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எழுப்புதல் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்துருப்போம், தேசத்தை எப்படியாவது ரட்சியும் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த குஷ்டரோகியே பரவாயில்ல போல. ஆமாம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் கண்டிப்பாக தெரியும். அந்த குஷ்டரோகிக்கு அவனுக்கு இருக்கிற மருந்துக்கு என்ன கிடையாது, அவனுக்கு இருக்கிற வியாதிக்கு அன்னைக்கு மருந்து கிடையாது, கண்டிப்பாக சாக போகிறான். அவனுக்கு தேவை வெறும் சாப்பாடு மட்டும்தான். இப்போ எதுக்கு இவன் பொன்னையும் வெள்ளியும் கொண்டு போய் மறைச்சி வச்சான்? இவன் எப்படியும் ஊருக்குள்ளே வர முடியாது. அவனுடைய நிலைமைக்கு சொல்கிறேன், ஊருக்குள்ளே வர முடியாது. அவன் வந்து ஒரு பாளையத்துக்கு புறமே இருக்க வேண்டியவன், ஊருக்குள்ளே பார்த்தா கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்க. ஆனால் அவனுக்கு தேவை வெறும் ஆகாரம், மற்ற எதையும் வச்சு அவனுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் அவனுக்கும் ஒரு ஆசை இருக்குது பாருங்க, வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு போய், வஸ்திரம் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு திருப்பியும் கொண்டு வரான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பாடுற பாட்டு, நம்ம கேட்குற செய்தி, நாம் செய்யறது எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகம் எனக்கு ஒரு வாடகை வீடு, நான் என் தேவன் வந்தால் எப்பொழுதும் புறப்பட்டு போவேன், இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் பேசி முடிச்சுட்டு ஓடி போய் பொன்னையும் வெள்ளையும் கொண்டு போய் ஒழித்து வைத்து அப்படியே கொண்டு போய் பீரோவை திறந்து, லாக்கரை திறந்து, லாக்கருக்குள்ள சைட் லாக்கர்னு ஒன்று இருக்கும், அதை திறந்து, அது உள்ள சிவப்பு கலரில் ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டியை திறந்து, அது உள்ளே வச்சு சைட் லாக்கரை மூடி, மெயின் லாக்கரை மூடி, பீரோவையும் மூடி, சாவியை தலகாணிக்கு அடிக்கல வச்சு தலகாணிக்கு மேலே படுத்துக்கிறது, அப்படியே ஃபுல்லாக படுத்துக்கிறது. படுத்துட்டு என்ன சொல்கிறது, எதுக்காக நம்ம அப்படி தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு படுக்கிற அர்த்தம் தெரியுமா? அதுக்கு காரணம், எவனாவது திருட வந்தால் என் தலையை வெட்டிட்டு அப்புறமா எடுத்துகிட்டு போட்டோம், அதுக்கு முன்னாடி நான் சாவியை தரமாட்டேன். அதுவும் இந்த வீட்டில் வயசான மாமியார் இருப்பாங்க, மாமியாருக்கும் மருமகளுக்கும் போட்டி அந்த சாவியில் தான் இருக்கும். அது என்னவோ பெரிய பாபிலோன் கோட்டை சாவி மாதிரி, அதை நான் சாவர வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு இந்தம்மா சொல்ல, சாவரத்துக்குள்ளே வாங்குறனா இல்லையா பாருன்னு அந்தம்மா சொல்ல, நடுவில் ஒருத்தன் செத்துக்கிட்டே இருக்காங்க, அவனை பார்த்தா தான் பாவமாக இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, நமக்கு தெரியும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், அடையாளங்கள் தெரியும், பார்க்குறோம், எல்லாம் தெரியுது. சரி, ஆண்டவர் வருகை எப்போ வேணால் வரட்டும். இன்னொன்று நல்லா தெரியும், நான் இந்த பூமியை விட்டு போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக போக போகிறதில்லை, போகும்போது நிச்சயமாக 6-3 பெட்டி தான், எதையும் தரமாட்டான், கன்ஃபார்மாக தரமாட்டான். அதாவது சில நேரத்தில் இந்த பெந்தகோஸ்தைக்காரங்க ஒன்று சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர், நான் வந்து இப்போது அதுக்கு ஆதரவாளன் எதிர்ப்பாளன் கிடையாது, சரியா, நகை போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அதுக்கு ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை, அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட காரியம், கர்த்தர் சொல்கிறபடி செஞ்சுக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் வாழும்போது எப்படி வேணால் இருங்க, சாகும்போது கம்பல்சரி உங்களை பெந்தகோஸ்தைக்காரனாக மாற்றிடுவான், அவன் பெட்டியில் அவன் கழட்டிடுவான், எல்லாத்தையும் மொத்தத்தையும் கழட்டிடுவான். ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான்னா, மாமியார் சாகும்போது என்ன போட்டிருக்கோ அதே மாதிரி ஒரு ஃபேக் நகையை வாங்கி முன்னாடியே வச்சுருக்கு மருமகன், கழட்டிட்டு அதை போட்டு விட்டுருது. வர்றவங்களுக்கு அது வெள்ளியா பொண்ணா தங்கமானே தெரியல, போகும்போது எதையும் கொண்டு போக மாட்டோன்றது நல்லா தெரியும். இந்த குஷ்டரோகிகளை போல நமக்கு ஒரு காரியமும் நிரந்தரம் இல்லைன்னு தெரியும், இதை பார்த்துக்கிட்டேவும் இருக்கிறோம். கண்டெய்னராக பணம் வச்சுருந்தவங்க கொண்டே போகலை, வீடும் மலையும் வச்சுருந்தவங்களும் கொண்டு போகலை, என்னென்னமோ வச்சுக்கிட்டு வச்சுருந்தவங்களும் யாரும் கொண்டு போகலை.
இந்த உலகத்தை 70% அரசாண்ட அலெக்சாண்டர் கூட எதையும் கொண்டு போகல, வெறும் கையா போனேன்னு வசனம் சொல்லுது. அதாவது ஒரு பயோகிராபி சொல்லுது. யோபு சொல்றார், நிர்வாணியாய் வந்தேன். எல்லாம் தெரியும், அதான் முக்கியம். எல்லாம் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ வேகமாக சொன்னீங்க. ஆனால் எத்தனை ஒழித்து வைத்திருக்கிறீர்கள்? இந்த ஒழித்து வைத்திருக்கிற கூட்டத்தினாலே எழுப்புதல் வராது. அதுதான் இங்கே பிரச்சனை. எழுப்புதல் யார் மூலமாக வரும் தெரியுமா? அந்த குஷ்ரோகி பின்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறான், நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஒரு கூட்டத்தை தான் எதிர்பார்க்கிறார். இப்போ ஆண்டவர் கூட எப்படி ஆயிட்டார் தெரியுமா? நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் என்னோடைய குறுகின மூலையில் நினைக்கிறேன், கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டியா? வச்சுக்கிட்டோம். சேர்த்துட்டியா? சேர்த்துட்டோம். சரி வச்சுக்க, நற்செய்தியாவது அறிவிச்சிரு. அந்த குஷ்டரோகி கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான். வச்சுட்டு இப்போ அவனுக்கு மனசு சொல்லுது, இப்படி நற்செய்தி சொல்ல வேண்டிய நாளில் நான் சொல்லாமல் எனக்கு 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 என்று சேர்த்து கொண்டே இருக்கிறேனே, அப்போ எனக்கு எனக்குன்னு சேர்க்கிற நான் எப்பொழுது நற்செய்தியை சொல்லுவேன்? எப்போ போய் சொல்லுவேன்? அப்படி சொல்லாமல் இந்த சமாரியாவில் எழுப்புதல் வராது. நான் சொல்லாமல் சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட முடியாது. நான் சொல்லாமல் இந்த உலகத்தை நான் ஜெயிக்க முடியாது. நான் சொல்லாமல் ஆத்துமாக்களை கொள்ளையிட முடியாது. எக்ஸ்பெக்ட் காட் எக்ஸ்பெக்டிங் த நியூ திங். ஒரு புதிய காரியத்தை எதிர்பார்க்கிறேன். நீ எடுத்துக்கொண்டு போய் எவ்வளோதான் நீங்களும் சில ஆட்கள்லாம் பாருங்கள், நான் இதை குற்றமாக சொல்லலை. சில ஆட்கள் ஆண்டவர் ஊழியத்துக்கு வாலிப பிராயத்தில் கூப்பிட்டா வரமாட்டாங்க. நல்லா போயிட்டு 58-60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்புறம் 60 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாத்தையும் வாங்கி பேங்க்கில் போட்டுட்டு அப்புறம் சொல்லுவாங்க, நான் கர்த்தருக்கு ஏதாகிலும் செய்யலாம் என்று நினைத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணுமா, இல்லை நாங்கள் உங்களுக்கு சுகர் மாத்திரை வாங்கி தரணுமா? இப்போ நான் இந்த வயசாகி ஊழியத்துக்கு வரவங்களை சொல்லவே இல்லை, அவங்கள தப்பாக சொல்லலை. ஆனால் வாலிப பிராயத்தில் வர சொன்னால் வராமல் ஒரு கிரேஸ் இருக்குல்ல. சில ஆட்கள் பாருங்கள் அந்த நேரத்தில் ஓடி ஓடி ஒழிச்சு வைப்பாங்க கொண்டு போய் எல்லாத்தையும், குஷ்ரோகி மாதிரி ஓடி ஓடி கொண்டு போய் வச்சுக்கிறது. இது என் பசங்களுக்கு, இது என் பொண்ணுக்கு, இது என் பேர பசங்களுக்கு, இது என் கொள்ளு பேரனுக்கு, எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா யோசிக்கிறது இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம். 60 வயசில் தான் பைபிளே கையில் எடுக்கிறது கொஞ்சம் பேர். அப்புறமா இந்த ஹாலில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது பைபிள் எடுக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அதல்ல நற்செய்தி அறிவிக்கிற நாள், இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இப்போவே பாளையம் கொள்ளையிடப்பட வேண்டும். உலகத்திலேயே அதிக ஆத்துமாக்கள் கொண்ட நாடு இந்தியா தான். 140 கோடி இருக்கு. 140 எந்த பக்கம் திரும்பினாலும் ஜனங்க தான், தடுக்கி விழுந்தால் ஜனங்க தான். இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் இந்த ஜனங்களை நரகத்துக்கு நேராக போக நாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதே நேரத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை பலிகை பெருக பண்ணினார், கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார், ஒரு வீடு இருந்துச்சு 2 வீடு கொடுத்தார், 3 வீடு இருந்துச்சு 4 வீடு கொடுத்தார், எத்தனை வீடு கொடுத்தாலும் ஒரு கட்டில் தானே தூங்க போறீங்க? எவ்வளோ வீடு கொடுத்தாலும் ஒரு கட்டில் தானே தூங்க போறீங்க? 2 வீடு கொடுத்துட்டாருன்னு ஒரு வீட்டில் தூங்கிட்டு 12 மணிக்கு மேலே எழுந்துச்சு குடும்பமாக போய் 2வது வீட்டில் தூங்குவீங்களா? ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, வாங்க நம்ம குடும்பமாக 3 மணி நேரத்துக்கு ஒரு வீட்டில் தூங்குவீங்களா? இல்லை தானே. எப்படியும் ஒரு வீடை வச்சுக்கிட்டு இன்னொரு வீட்டை வாடகை கூட போறிய. அவனுக்கு இங்கே வாடகைக்கே வீடு இல்லை, உங்களுக்கு எதுக்கு 2 வீடு? ஆசை நான் உங்களா சொல்லலை, நீங்களாம் தங்கம், ஏன்னா நீங்களே கூப்பிட்ருக்கீங்க. வர வாசல் அந்த பக்கம் இருக்குது, நானும் பேசிட்டு அந்த பக்கத்தில் போனோம். எவ்வளோ பாருங்க, இன்னைக்கு சுவிசேஷ கூட்டம் நடக்குது, யார் போய் முன்னாடி உட்காந்துருக்கா? விசுவாசி தான் உட்காந்துருக்கு. எதுக்கு? ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா? கர்த்தர் உங்களை ரட்சித்தாரு, அதை விட மேலான ஆசீர்வாதம் உலகத்திலே வேற ஒன்று கிடையவே கிடையாது. எத்தனையோ ராஜாக்களுக்கு, எத்தனையோ மந்திரிகளுக்கு, எத்தனையோ பணக்காரனுக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் எங்கேயோ மூளையில் இருக்கிற நமக்கு கொண்டு வந்து தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தாரே சர்வ வல்லமை உள்ள தேவன், இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்கு? இன்னைக்கு நாம் எப்படி ரட்சித்துட்டார், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் அப்படி இருந்தால் தான் மீட்டிங்க்கு கூப்பிடுறீங்க. இப்போ என்னையெல்லாம் திருப்பி கூப்பிட்றதே பெரிய விஷயம். நான் எந்த மீட்டிங்க்கு போனாலும் முடிவோடு தான் போவேன், இதுக்கு மேலே நம்மளை இவங்க கூப்பிட மாட்டாங்க. இன்றைக்கே பேசி முடிச்சுருவான் எல்லாத்தையும். எதுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்கு ஊழியக்காரங்க எப்படி தேவைப்படுறாங்க,
நீ வாளாகாமல் தலையாவாய், உன்னை பலூகி பெருக பண்ணுவேன். இந்த வாக்கு தத்தம் மட்டும் இந்த 10 வருஷமாக நல்லா நிறைவேறி இருக்கு. எல்லாருமே பலுகி பெருகி வீட்டுக்குள்ளேயே நேராக போக முடியல, சைடாக போடுற மாதிரி தான் இருக்கு. இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் முடியல, இன்னும் ஆசீர்வதிக்கணும், இன்னும் ஆசீர்வதிக்கணும். எவ்வளோ கத்தர் கொடுத்துருக்கிறார் இன்னும் பாருங்கள். போய் எங்கே ஒரு ஆசீர்வாத பெருவிழானாலும் முதல்ல போய் உட்காந்துக்கிறிய, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறிய. என்றைக்காவது தோணுச்சா கொஞ்சம், நான் ஒரு இயேசு கிறிஸ்து என்கிறதான தேவன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தேனே, இந்த சந்தோஷத்தை என் கூட இருக்கிறவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் அனுபவிக்கணுமே, அவங்களுக்கு தெரியாது, அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே, தோணுச்சா? கூட வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கு என்றைக்காவது இயேசுவை பற்றி சொன்னீங்களா? நான் எப்பவும் சொல்லுவேன், புறஜாதியாருக்கிட்டேருந்து சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எறும்புகிட்டேருந்து கூட கற்றுக்கலான்னு சாலமோன் சொல்லியிருக்கிறார். புறஜாதியார்கிட்டேருந்து கூட நீங்கள் கற்றுக்குங்க. என்ன தெரியுமா, சில புறஜாதியாரை பாருங்கள், தங்கள் கடவுளை வணங்கும்படி அவர்கள் புனித தலத்துக்கு போவாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது அங்கே இருக்கிற விசேஷித்தமான அந்த பிரசாதம்னு சொல்கிறத அவங்க வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து கூட வேலை பார்க்குற நமக்கு கொடுப்பாங்க. நாங்கள் அங்கே போனோம், நாங்கள் என்ன செஞ்சோம், வாங்கிட்டு வந்தோம், உங்களுக்கு ஒன்று வாங்கணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதில் ரெண்டு வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒன்று, நாம் என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம். இன்னொருத்தர், அது பொருளை பொறுத்து, அது ரொம்ப நல்ல பிடிச்ச பொருளாக இருந்தால் சோத்திரத்தோடு எதை வேணாலும் புசிக்கலாம், அல்லது நமக்கே அந்த பொருள் பிடிக்காதுன்னா கர்த்தர் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அது பொருளை பொறுத்து ஒரு குரூப் இருக்குது, அது இருக்குது. இப்போ யோசித்து பாருங்கள், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இல்லை எங்கள் ஆண்டவர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதே அவர்கள் அடுத்த வருஷம் அதே இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பிரசாதம் கொண்டு வருவாங்க. ஆனால் நமக்கு ஒன்று கொண்டு வருவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இதை நாங்கள் அங்கே வாங்கலை, வழியில் உங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்தோம். யோசித்து பாருங்கள், அவன் கடவுளை பார்க்க அவன் போகும்பொழுது அந்த இடத்துல உங்களையும் எண்ணி அவன் நினச்சிருக்கிறானே அப்படின்னா அவன் எவ்வளோ நல்லவன் பாருங்கள். அவன் கடவுளுடைய பிரசாதத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானே, நம்ம கடவுளே வரப்பிரசாதம், அவரே ஜீவ விருட்சம், அவரே நித்திய ஜீவன், அவரை நீ ஏன் கொடுக்க மாட்டேங்கிற, நீங்கள் ஏன் அவர் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே, நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்களே, உங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி. இப்போ அதுவும் இப்போ முந்தியெல்லாம் யாராவது உடம்பு சரியில்லைன்னா, ஒரு நான் சொல்கிறது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னா நம்ம சொல்லுவாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஜோம் பண்ணுவாங்க, சரியாயிரும் அப்படின்னு. இப்போ உடம்பு சரியில்லைன்னா நீங்களே டாக்டர் ஆகிடுறீங்க, நீங்களே டாக்டர் ஆகி அவரை பாருங்கள், இவரை பாருங்கள், ஆயுர்வேதா பாருங்கள், சித்தா பாருங்கள், அப்புறம் வந்துட்டு ஹோமியோபதி பாருங்கள், என்றைக்காவது இயேசுவை பாருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா? அவன் எத்தனை டாக்டரை பார்த்து எதுவுமே முடியலன்னு சொன்ன பிறகு வேறு நீங்கள் இன்னொன்று சொல்லுவீங்க, வாட்ஸ்அப்பில் படித்தேன் எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு குடித்தா சரியாயிருமான்னு. என்றைக்காவது அவனை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் மட்டும் நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க, ஒவ்வொரு மீட்டிங்க்கு போய் சந்தோஷம், வருஷா வருஷம் ஆசீர்வாதம், வாக்கு தத்தம், கேலண்டரு எல்லாம் மாட்டி இந்த வருஷம் ஆண்டவர் அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார். இப்பவும் சொல்கிறேன், நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் தான், அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் இல்லைன்னே கிடையாது. அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு. ஆனால் எத்தனை வருஷம் நம்மளே வாங்கிட்டுருப்போம், எத்தனை வருஷம் நம்ம வாங்குவோம். ஒரு எழுப்புதல் இந்த தேசத்தில் வர வேண்டுமானால் இந்த சேக்கரை கூட்டத்துக்கு முதல்ல அந்த சேக்கரை கொண்ட நிறுத்திட்டு, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள், நான் போய் இதை சொல்லுவேன். இவன் உள்ளே போனான்னா அடிப்பாங்க, ஊருக்குள்ளே போனால் குஷ்ரோகி ஊருக்குள்ளே போனான்னா அடிப்பாங்க, கல்லெறிவாங்க. அந்த குஷ்ரோகி உள்ளே போனார்னா, ஏன்னா அன்னைக்கு உள்ள காலத்தில் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் அவன் துணிந்து போய் நற்செய்தி சொல்லுகிறான். இதுதான் நீங்களும் நானும் இப்பொழுது செய்ய வேண்டியதான வேலை. போனால் அடிப்பாங்க, போனால் திட்டுவாங்க, சொல்ல விட மாட்டாங்க, அது அவங்களுடைய வேலை, அவங்க அதுக்கு தான் இருக்காங்க. சொல்ல விடாமல் செய்யணுங்கிறது அவங்க வேலை, சொல்லணுங்கிறது நம்ம வேலை. அவங்க வேலையை அவங்க செய்யட்டும், நம்ம வேலையை நம்ம செய்வோம். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்மளை அடிக்கிறவனுக்கு கை வேணா ஓயும், பேசுகிற வாய் ஓயவே ஓயாது. நம்ம பாட்டு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருப்போம், உண்மையை சொல்கிறேன்.
அவங்க பாட்டு என்ன வேலையை செய்யட்டுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன்? நம்ம தேவன் சுவிசேஷம் சொல்ல சொல்லியிருக்கிறாரு, அது நம்மேல் விழுந்த கடமை, அதை சொல்ல வேண்டியது நமக்கு நிச்சயம். சொல்லாவிட்டால் ஐயோ. நற்செய்தி அறிவிக்கிறவங்க இல்லாவிட்டால் எழுப்புதல் வராது. நீங்கள் நற்செய்தி அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் சேர்த்துக்கிட்டு கொண்ட காலம் போதும். இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப சேர்க்காதீங்க, ரொம்ப சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார். நிறைய சேர்த்திங்கன்னா நிறையா விட்டுட்டு போனோம், கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக விட்டுட்டு போனோம். அதுக்கு தான் இயேசு சொன்னார், லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏன் நிறையா சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, போக விட்டுட்டு போகிறதுக்கு என்ன வராது, மனசு வராது. போதுமான அளவுக்கு வச்சுருந்தீங்கன்னா போகிறதுக்கு மனசு வரும். சரி இவ்வளோ தானே இருக்கே, நல்லா யோசித்து பாருங்கள். வீட்டில் எந்த பொருளும் இல்லாட்டி ஊருக்கு போகும்போது நீங்கள் பாட்டு பீரோவை பூட்டிகிட்டு போயிட்டே இருப்பீங்க, ஒரு 20 சவரன் நகை இருந்தால் போகிறதுக்கு மனசு வருமா? வராது. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு வராது. போகலாமா இல்லை, போகும்போது இந்த நகையை என்ன பண்ணுறது, இல்லை அக்கா கிட்ட தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு போகலாமா, அப்படி கொடுத்தா நம்மக்கிட்ட எத்தனை சவரன் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிருமே. சரி கடைசியாக ஒரு தீர்மானம், என்ன தீர்மானம், நகையை எடுத்து ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு அதை தோளில் போட்டு ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் இப்படியே உட்காந்துருக்கிறது, ட்ரெயின்லையும் இப்படியே போகிறது. இந்த ட்ரெயினில் ரெஸ்ட் ரூம் போவாங்க பாருங்கள், போகும்போது அதை பிடிச்சிக்கிட்டே போகிறது. அதாவது திருடனுக்கு நம்ம சொல்ல வேணாம் என்கிட்ட நகை இருக்குன்னு, நம்ம நடந்துக்கிறதுல அவனே கண்டுபிடிச்சிருவான் இதுகிட்ட நகை இருக்குது போல. இப்போ நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சில ஆட்கள் பாருங்கள் ஒன்றும் இருக்காது, அவன் பாட்டு நிம்மதியாக தூங்குவான் ட்ரெயினில் படுத்து, நமக்கு தூக்கமே வராது. அப்பப்போ நிமிந்து நிமிந்து பேக் இருக்குதா பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு உலக பிரகாரமான ஊருக்கு போகும்போதே இந்த கொஞ்ச பாரமே நமக்கு இவ்வளவு பாரமாக இருக்குமானால் நாம் பரலோகத்துக்கு ரொம்ப சீக்கிரத்தில் போக போகிறோம். நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, உங்களுக்கு எதுவும் வேணான்னு சொல்லலை, வச்சுக்கோங்க தேவையானது, சாப்பிட்றதுக்கு வச்சுக்கோங்க, போடுறதுக்கு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு காலத்தில் நம்ம பீரோ வாங்கிட்டு அதில் புடவை வைப்போம், இது என்ன காலம்னு கேட்டிங்கன்னா புடவை வாங்கி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு பத்தலை, புடவை வைக்கிறதுக்கு பீரோ வாங்குகிற காலம். ஒரு ஒருத்தர் வீட்டிலையும் 5 பீரோ 4 பீரோ இருக்குது, ஆளே 3 தான் இருக்குது, ஒரு பெட்ரூமில் பீரோ மட்டும்தான் இருக்குது, ஆளே இல்லை. அவ்வளோ ஏன் சேப்பிய? அப்படியே காலையில் பீரோவை திறந்துட்டு, காலையில் நீங்கள் பாருங்கள் சகோதரிமார்கள் 2 இடத்துல 3 நிமிஷம் நிற்பாங்க. ஒன்று காலையில் ஃப்ரிட்ஜை திறந்துட்டு அப்படியே நிற்பாங்க, நீங்கள் வேணால் நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணி பாருங்கள், அப்படியே ஃப்ரிட்ஜை திறந்துட்டு இப்படியே நிற்பாங்க. ஏன்னா இந்த உள்ளே இருக்கிற குப்பையில் எந்த குப்பையை வெளியே எடுக்கலாம், எதை என்றைக்கு உள்ளே வச்சோம் அவங்களுக்கே மறந்து போச்சு. அந்த இடத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, கணவரை பார்த்து, தேங்காய் சட்னி சாப்பிட்றீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளே இருக்கிற தேங்காய் சட்னி சூடாக போகுதுன்னு அர்த்தம். இப்போ இருக்க கணவர் மாதிரிலாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க, ஃப்ரிட்ஜுக்கிட்டேருந்து கேட்ட உடனே சொல்கிறான் இன்றைக்கி எனக்கு ஃபாஸ்டிங். ஏன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கிட்ட போனீங்கனாலே பயப்படுறான் அவன், தெரிக்கிறான். ரெண்டாவது எங்கே நிற்பீங்க தெரியுமா, இந்த பீரோவை திறந்துட்டு பார்த்துக்கிட்டே நிற்பீங்க, எதை போடுறது, அவ்வளவு அவ்வளோ அடுக்கியிருக்க. கடைசியாக எது முன்னாடி வந்து விழுத வெளியோ அதான் தேவ சித்தம், கர்த்தர் இன்னைக்கு போட சொல்கிறார். எதுக்கு அவ்வளோ வச்சுப்பிய, இவ்வளோ வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறதுக்கு என்ன வராது, மனசு வராது. அந்த குஷ்ரோகி ஓடி ஓடி சேர்த்த மாதிரி நீங்களோட சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டில் போய் நல்லா, ஏன்னா வரும்போதே அது இந்த சண்டேங்கிறது வந்து நான் வெஜிடேரியன் நாளாக மாறிடுச்சு, அது வந்து பியூர்லி நான் வெஜிடேரியன் நாள். சர்ச்சிலேயே ரெண்டாவது தான் கூட்டம், கறிக்கடையில் தான் முதல் கூட்டம். காலையிலேயே போய் அதிகாலையில் கறிக்கடையில் வாசலில் நிற்கிறான், வாங்கி வீட்டில் கொடுத்து சிக்கன் 65 பவுடரை போட்டு வச்சுட்டு தான் சர்ச்சுக்கே வரிய, என்ன ஞானம், ஆராதனை முடிய லேட்டாயிரும் போனவுடனே பொறிச்சிக்கலான்னு இப்போவே பவுடர் போட்டுலாம் வரிய. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 2 மணி நேரம் முடிஞ்ச உடனே போய் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா 6 மணிக்கு தான் எழுந்திருக்கிறது. கேட்டால் சொல்கிறது 6 நாள் வேலை, இன்றைக்கி 1 நாள் தான் ரெஸ்ட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு,
ஆறு நாள் உனக்காக ஓடினிய, ஒரு நாளாவது எனக்காக ஓடினியா? உன் பிள்ளைகளுக்கு ஓடுற, உன் பேர பிள்ளைகளுக்கு ஓடுற, உன் எதிர்காலத்துக்கு ஓடுற. 60 வயசில் ஒருவேளை நான் ரிட்டையர் ஆன பிறகு பிள்ளைகள் எல்லாம் என்னை கவனிக்காவிட்டால்னு இப்போவே இன்சூரன்ஸ் போடுறீங்க. இவ்வளோ ஞானம் இருக்குதே, 60 வயசுக்கு பிறகு நித்தியமாய் ஒரு இடத்துக்கு வாழ போகிறீங்களே, அந்த இடத்துக்கு என்ன சொத்து சேர்த்துருக்குறீங்க, என்ன சேர்த்து வச்சுருக்குறீங்க? இன்றைக்கி கிறிஸ்தவம் ஏன் இந்தியாவில் பரவவில்லை? இது சத்தியம், உண்மை. இயேசுவை போல ஒரு தேவன் உலகத்திலேயே கிடையாது, பரிசுத்த வேதாகமத்தை போல ஒரு பைபிள் உலகத்திலே கிடையாது. இவ்வளவு இருந்தும் ஏன் இது பரவலை? இவ்வளவு இருந்து ஏன் பரவலை யோசித்து பாருங்க. மிஸ்டேக் எங்க இருக்கு? 20ஆம் நூற்றாண்டில் வந்த கொக்கோகோலா கிராமம் வரைக்கும் போயிருச்சு. 21ஆம் நூற்றாண்டில் வந்த செல்போன் இல்லாத ஊரே இல்லை. போய் மலைவாசி மக்கள்கிட்ட போனால் அவன் பேசிட்டு இருக்கிறான், அங்கே ரீச் ஆயிடுச்சு. யோசித்து பாருங்க, இப்போ வந்த செல்போன் உலகத்தில் இருக்கிற எல்லார் கையிலையும் இருக்கு. 20ஆம் நூற்றாண்டில் வந்ததான கொக்கோகோலா போன்ற பானங்கள்லாம் எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசு இன்னும் நிறைய கிராமங்களுக்கு போகாமையே இருக்கிறார். அதில் வேற பெருமையாக சொல்கிறீங்க, இன்னும் இந்தியாவில் பல கிராமங்களில் இயேசு போகவில்லை. இயேசுவை தெரியாத கிராமங்கள் எத்தனை இருக்கு? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம கையால் ஆகாதவங்கன்னு அர்த்தம். சொல்ல வேண்டிய நாம சொல்லலைன்னு அர்த்தம் இத்தனை வருஷமா. ஏன்னா நம்ம நமக்கு ஓடி ஓடி சேர்க்கறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இனி போனது போகட்டும். இந்த எழுப்புதல் வரணும்னா வெறும் போர்டு போட்டால் வராது. எழுப்புதல் வரணும்னா ஒரு வழி இருக்கு, நீங்கள் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொருத்தரும் மாறணும். இது அழைப்பு இருந்தால் தான் செய்யணும்னு கிடையாது. சுவிசேஷம் சொல்ல வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. அத்தனை பேரும் சொல்லணும், இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இல்லை நான் அதெல்லாம் செய்ய முடியாது, நான் வந்து மிஷினரிக்கு ஆஃபரிங் அனுப்பிடுறேன், தசமாங்க காணிக்க கொடுத்துட்றேன், என் வேலை அதோடு முடிஞ்சிருச்சுன்னா அந்த வசனம் அடுத்து சொல்லுது, நீ சொல்லாவிட்டால் குற்றம் உண்மையில் சுமரும் விடியும் வரை. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் விடியல் மட்டும் இருக்கு. இயேசு வரப்போகிறார், வெளிச்சத்தில் அழைத்து கொண்டு போகும்படி வரப்போகிறார். அது வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள சொன்னா தான் சுவிசேஷம். சொல்லாவிட்டால் குற்றம் சுமர். ரெண்டாவது, இன்னொரு கூட்டம் அங்கே இருக்கிறது. இந்த கூட்டம் நமக்கு தேவை. இன்னொரு இதே மாதிரி ஆள் இருக்கிறான். வாசிங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். போதும், ஊழியக்காரனை நோக்கி. ராஜா எழுந்திருச்சு, இந்த நற்செய்தியை போய் சொல்லிட்டான். ஒருத்தன் குஷ்ரோகிலாம் போய் சொல்லிட்டான், சீரியர் பாளையம் காலியாக இருக்குது, நம்ம போனால் நல்லா சாப்பிட்லாம், கொள்ளையிடலாம், வாங்க அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு அழைப்பு கொடுத்தாச்சு. போய் ஆத்மாக்களை கொள்ளையிடலாம் வாங்கன்னு சொன்னாலும் ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை. யாருக்கு இல்லை? ராஜாவுக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் கிடையாதுங்க, ஏமாத்துறாங்க. இப்படி ஒரு குரூப் இருக்கு, என்ன சொன்னாலும் அதெல்லாம் ஆகாதுங்க, அதெல்லாம் நடக்காது, இங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லவே முடியாது. ஒரு குரூப் இருக்கு, நான் போகிற இடத்துலலாம் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, எல்லா இடத்துலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா இங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லவே முடியாதுயா. ஏயா அவ்வளவு விக்கிரக கோட்டையா இது. என்ன கோட்டை? அவன் எரிகோ கோட்டையை உடச்சிட்டான். எரிகோ கோட்டையை 7 நாள் என்ன பண்ணிட்டான்? க்ளோஸ் பண்ணிட்டான். இவங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு அவங்க பண்ணுற ஊழியம் வந்து அவ்வளவு கஷ்டம், கட்டினம், நடக்காது, முடியாது. இப்படி ஒரு குரூப் இருக்கு, எதை சொல்லுங்க ஒரு நெகட்டிவ், சான்ஸே இல்லை, முடியவே முடியாது அப்படின்பா. ஆண்டவர் யாரை எதிர்பார்க்குறாரு தெரியுமா? இவன் ஒரு ஊழியக்காரன் பேசினால, அந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன் பாருங்களேன். அடுத்த வசனம் வாசிங்க, ராஜா முடியாதுன்ட்டான். ராஜா என்ன சொல்லிட்டாரு? ஐயோ
வேணாப்பா, சீரியர் ஏதோ நாடகம் ஆடுறாங்க, நம்மளை போனால் பிடிச்சிருவாங்க, இப்படி ஒரு குரூப் இருக்கு, எதுவும் செய்யாது. இதில் வேறு இவங்க நமக்கு என்னத்தை நம்ம சொல்லிக் கொடுப்பான், நம்ம ஞானமாக செயல்படணும். என்னப்பா ஞானமாக செயல்படணும், இப்போ நம்ம சொல்கிற காலம் இல்லை, அப்புறம் எப்போ சொல்கிற காலம், ஒரு நாள் வரும், காத்திருப்போம். இப்படி காத்து காத்து 10 வருஷம் ஆகிப்போச்சு, அடுத்த 5 வருஷம் என்னன்னு தெரியாது. இப்போ திருப்பியும் நாம் பொறுமையோடு இருப்போம், இப்போ சொல்லக்கூடாது, கொஞ்சம் ஞானத்தோடு நம்ம செயல்படணும், இப்போ நாம் எதுவும் செய்யக்கூடாது. இப்படி ஒரு குரூப் இருக்கு. அவன் ஊழியக்காரன் சொல்கிறான், ராஜா நீ உள்ளே படுத்துரு, நீ அரண்மனைக்குள்ளே என்ன செஞ்சிரு, பெட்டில் படுத்து தூங்கு. ஏன்னா அவனை எழுப்பி தான் சொல்கிறாங்க, பெட்டில் படுத்து தூங்க, நீ உதவாதுன்னு ஒரு 5 வச்சிருப்பல்ல, இதுக்கு மேலே வேஸ்ட்டுன்னு, அந்த வேஸ்ட் 5 கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் போய் சீலியர் பாளையம் வரைக்கும் பார்த்துட்டு வரேங்கிறான். இன்றைக்கி முடியாது, நடக்காது, ஆகாது, வாய்ப்பு இல்லை, சான்ஸே இல்லை, இப்படி சொல்கிற ஒரு குரூப்பு, பெரிய குரூப் இருக்கு. இவன் போகிறானோ இல்லையோ நம்மளை பயமுறுத்திடுவான், நம்மளை செய்ய விட மாட்டான். சமீபத்தில் மணிப்பூரில் பயங்கர கலவரம், நம்ம கிறிஸ்தவ மக்களெல்லாம் அடித்தாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு போகலான்னு முடிவெடுத்தோம். நாங்கள் 2008 ஒரிசாவுக்கும் போயிட்டு வந்தோம், இங்கே மணிப்பூருக்கும் போனோம். நாங்கள் போகிறதுக்குள்ள எத்தனை பேர் தெரியுமா, எதுக்கு இப்போ அங்கே போகிறீங்க, நான் கேட்டேன் எப்போ போகணும், எல்லாம் நார்மலான பிறகு போகணும், அதுக்கு பேர் தான் என்னது, ஞானம். நான் சொன்னேன் நார்மலான பிறகு போனோம்னா வேஸ்ட், இப்போ தான் அவனுக்கு சகோதரன் தேவை, எங்களை பார்க்க ஒருத்தன் இப்போ வந்தானேன்னு அவனுக்கு இப்போ தான் தேவை, அப்புறம் எதுக்கு தேவை, அப்போ எல்லாரும் வருவாங்க. கஷ்ட நேரத்தில் ஒருத்த வந்து பார்க்குறான் பாருங்க, அவன் தான் மனசில் நிற்பான் என்றைக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆள் தான் தேடுறாரு. ஒரு குரூப் இருக்கே, எல்லாம் சுமூகமாக இருந்தால் ஊழியம் பண்ணும், எல்லாம் சுமூகமாக இருந்தால் கர்த்தருடைய வேலையை செய்யும், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்பா. எல்லாம் பர்ஃபெக்டாலாம் இருக்காது. பவுல் போன பட்டணங்கள் எல்லாவற்றிலும் அவனை அடித்தார்கள் இருக்கு, வசனம் சொல்றது பட்டணங்கள் தோறும் அவன் அடிக்கப்பட்டான். நிலைமை அப்படிதான் இருக்கும். இவன் சொல்றான், சரி ராஜா நீங்க படுத்துக்கோங்க, ஒன்னு செய்யுங்க, உதவாதுன்னு ஒன்னு 5 இருக்குல்ல, அந்த 5 எங்கிட்ட கொடுங்க, நான் போய் பார்க்குறேன். இப்பவும் சொல்றேன், இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்டவங்க, இந்த உலகத்தால் தேராதுன்னு சொல்லப்பட்டவங்க, படிப்பறிவு இல்லாததுன்னு சொல்லப்பட்டவங்க, அப்படிப்பட்ட நம்மை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் வேணால் நினச்சிக்கோங்க, எனக்கு எந்த டேலண்ட்டும் இல்லை, ஆண்டவர் என்னை யூஸ் பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனால் ஆண்டவருக்காக வாழவும் சரி, ஆண்டவருக்காக மறிக்கவும் சரி, அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது, நீ படிப்பறிவு இல்லாதவனாக இருந்தாலும் சரி, குறைவுள்ளவனாக இருந்தாலும் சரி, ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தர் உன்னையும் என்னையும் தான் செலக்ட் பண்ணுகிறார். ஏன்னா மற்றவங்கெல்லாம் படுத்து தூங்குற காலம் இது, ராஜாக்கள் படுத்து தூங்க தொடங்கியாச்சு. யோசிச்சு பாருங்க, தாவீது படுத்து கிடக்கிறார் அனல் இல்லாம, அப்படியே வசனம் சொல்லுது, எத்தனை போர்வை போட்டு போத்தினாலும் அவருக்கு என்ன வரலையா, அனல் உண்டாகவில்லை. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் இருக்கு, அனல் உண்டாகவில்லை. இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா, 3 வசனம் சொல்லுது, ராஜாவுக்கு அனல் உண்டாக்க தேசத்து எங்கும் தேடி ஒரு சிறு பெண்ணை நாம் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஏயா கவனிங்க, ஏன் சிறு பெண்ணை கண்டுபிடிக்கணும், ஏற்கனவே தாவீதுக்கு 8 மனைவி இருக்குதே, அவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, மீகால் ஆரம்பித்து பர்சேபால் ஆரம்பித்து அபிகாயில் ஆரம்பித்து அத்தனை பேர் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் வச்சு அனல் உண்டாக்க முடியாதா, முடியாது. ஏன் ராஜா வச்சு அனல் உண்டாக்க முடியாது, அவர்கள் எல்லாரும் ராஜகுமார்த்திகளாய் மாறிவிட்டார்கள், எல்லாம் நல்ல சொகுசு வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. ராஜகுமார்த்திகளை வைத்து இங்கே அனல் உண்டாக்க முடியாது. யாரை கொண்டு அனல் உண்டாக்க முடியும் தெரியுமா, ராஜாவுக்காக தன் வாழ்க்கையை பணைய வைக்கிற ஒரு சிறு பெண்ணை கொண்டு தான் அனல் உண்டாக்க முடியும். அப்படிப்பட்ட சிறு பெண்ணை தான் கர்த்தர் தேடுகிறார். நம்மகிட்ட என்ன இருக்குன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு டெடிக்கேஷன் என்பது தான் முக்கியம். இனி ஒரு குரூப் படுத்துருச்சே, அது சொல்லும், நிறைய காரண காரியங்கள் சொல்லும், சட்டம் சொல்லும்,
அப்புறம் சாதகம் பாதகம் சொல்லும், அதுக்கு பிறகு ஞானம் அறிவு எல்லாம் சொல்லும், அனுபவம் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், கர்த்தர் உங்களையும் என்னையும் தேடுகிறார். யாரை தேடுறார் தெரியுமா? நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களப்பா, அந்த வேஸ்ட்டை கொடு. அந்த வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா, அதை எங்கிட்ட கொடு. அந்த வேஸ்ட்டுன்னு சொல்கிற குதிரையை நான் பயன்படுத்துகிறேன், நான் கொண்டு போகிறேன். சீரியர் பாளையத்தில் கொள்ளை பொருளை நான் கொண்டு வருகிறேன். யார் ஆகாததென்று தள்ளப்பட்டதோ அந்த கல்லை கொண்டு கர்த்தர் மூளைக்கல்லாக மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். குறிப்பாக ஒருவேளை உங்களுக்கு ஊழிய வாஞ்சை இருந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன எங்கிட்ட ஒரு டேலண்ட்டும் இல்லை, படிப்பறிவு இல்லை, நீ வேணால் எடுத்துக்கோங்க. உங்களைத்தான் கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறார். நான் படித்தவங்களை முன்குறிக்கலன்னு சொல்லலை, இந்த வாஞ்சையோடு இருக்கிறவங்க, படித்தவங்களோ படிக்காதவங்களோ அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் இந்த வாஞ்சை தான் ரொம்ப முக்கியம். என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும், என் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரணும். சில கூட்டம் இருக்குது, வரும் கூட்டம் வரும், அது பிரசங்கியாக இருக்குது, பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். என்ன சந்தோஷமாக இருக்கும், கூட்டத்துக்கு போனேன், நிறைய பேர் வந்திருந்தாங்க, கூடியிருந்தாங்க, கூட்டம் முடிஞ்சிச்சு, போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து மீட்டிங் நடத்தினார், 5000 பேர் வந்தான், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், 5000 பேர் உட்காந்துருக்கான், ஆண்கள் மட்டும், அது இல்லாமல் பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, பார்க்கவே கூட்டம் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். கூட்டம் முடிஞ்சிச்சு, அப்பத்தை கொடுத்தாரு, வாங்கினாங்க, சாப்பிட்டாங்க, முடித்த போது பார்த்தா 12 பேர் இருந்தான், எல்லாம் போயிடுச்சு. இந்த வந்துட்டு போகிற கூட்டத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, அவரோடு கூட நிற்கிற கூட்டத்தை வைத்து தான் எதையாவது செய்ய முடியும். அந்த நிற்கிற கூட்டம் மீன் பிடிக்கிறவனோ, வலை பழுது பார்க்குறவனோ, ஒன்றுத்துக்கும் உதவாதவனோ, மீன் பிடிச்சா ஒன்றும் கிடைக்காதவனோ, யார் வேணால் இருந்துட்டு போட்டோம். எங்கள் வீட்டில் துரத்திட்டாங்க, எனக்கு படிப்பு வரல, என் வியாபாரம் எனக்கு செய்ய தரலன்னு சொல்கிறாங்க, எனக்கு எதுக்குமே லாக்கி இல்லைன்ட்டாங்க, எங்கிட்ட ஒரு டேலண்ட்டும் இல்லைன்ட்டாங்க, எனக்கு பாட வராது, மியூசிக் வராது, ஒன்றும் வராது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றுமே வராதா, வராது, உனக்கு என்ன தான் இருக்குது, ஆனால் சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஒரு பாரம் இருக்குது, ஆத்மா ரட்சிக்க பண்ண ஒரு எண்ணம் இருக்குது, நான் என்ன செய்யட்டும், நீ தான் வேணும் வா. ஏன், உனக்கு இல்லாத டேலண்ட்டை நான் தரேன், ஆனால் அவனுக்கு இல்லாத பாரத்தை நான் தர முடியாது. நிறைய பேருக்கு எல்லாம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது, பாரம் இல்லை. ஆத்மா செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன, யார் எக்கேடு கட்டா என்ன, நான் இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இப்படி இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, அவ்வளோதான் அவங்களுடைய இது. அவங்களை பொறுத்த வரைக்கும் நாம் நல்லா இருந்து நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் போதும். ஆத்மா செத்தா என்ன, மணிப்பூரில் செத்தா என்ன, இல்லை வட இந்தியாவில் செத்தா என்ன, இல்லை தென்னிந்தியாவிலேயே செத்தா தான் என்ன, எதை பற்றி நமக்கு என்ன கவலை. ஆண்டவர் இப்போ யாரை தேடிக்கிட்டு இருக்கார் தெரியுமா, ஒன்றுத்துக்கும் உதவல்னா கூட பரவாயில்ல, தைரியமாக எனக்காக முன்னாடி கிளம்பி போகிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு தேவை அதான். இன்றைக்கி அந்த அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் இந்த ராத்திரியில் அவர்களை கொண்டு எழுப்புதலை கொண்டு வருவார். பாருங்கள், அந்த சின்ன பொண்ணு தாவீதுக்கு அனல் உண்டாக்கிருச்சு, தாவீது எழுந்திரிச்சு உக்காந்துட்டார். அதுதான் நீங்களும் நானும் செய்ய போகிற காரியம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களுடைய நெகட்டிவை விட்டுருங்க, உங்கள்கிட்ட என்ன இல்லைன்னு பார்க்காதீங்க, உங்களுக்குள்ள ஆத்ம பாரம் இருக்கான்னு பாருங்கள், கொள்ளையிடணுமான்னு பாருங்கள். இந்த தேசத்தில் எழுப்புதல் வரணும்னு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்கள, கொஞ்சம் உங்களை அர்ப்பணிங்க, உங்களை ஆண்டவர் கொடுங்க. எதாகிலும் நான் செய்கிறேன் ஆண்டவரே, அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். ஏன், நமக்கு முன்னாடி உள்ள பெரியவங்க கூட சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்போ வேண்டாம், பின்னாடி ஒரு காலம் வரும் பார்த்துப்போமா, பின்னாடி காலம்லாம் வராது, பின்னாடி வருகிற காலம் இதை விட மோசமாகத்தான் வரும், நாடு கெட்டுக்கொண்டே தான் இருக்கும், அவைகளுக்கு நடுவில் எழுப்புதல் வந்து கொண்டே தான் இருக்கும். அவர்கள் செய்கிறதை அவர்கள் செய்யட்டும், நாம் செய்கிறதை நாம் செய்வோம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்போ நாம் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா, நாம் எது இல்லையோ உதவில்லைன்னு சொல்கிறையோ எல்லாத்தையும் கர்த்தருக்கு பயன்படுத்த போகிறோம். உங்கள்கிட்ட என்ன இருக்குது யோசித்து பாருங்கள். இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு சின்ன டேலண்ட் இருந்தாலும் அந்த யூடியூப்பில் என்ன பண்ணிடுறான், ஏற்றி அவனுடைய டேலண்ட்டை ஜனங்கிட்ட கொண்டு போய் காட்டுறான். நம்மக்கிட்ட இருக்கிறது டேலண்ட் இல்லை, இயேசு காட்ட வேண்டியது, இயேசு. நீங்கள் காட்டி பாருங்கள்,
ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலும் அதை உங்கள் கணக்கிலே கர்த்தர் பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் படுத்து தூங்கிட்டு இருக்குது அரண்மனையில், அவங்கள விட்டுருங்க. நீங்கள் முழித்திருந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களை கொண்டு தான் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறோம். தூங்குற கூட்டத்தை விட்டுருவோம், அவங்கள நம்ம குறை சொல்ல வேணாம். அவங்க அதுக்கே பழக்கப்பட்டுட்டாங்க, அப்படியே விட்டுருவோம். அவங்கள குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. அவங்கெல்லாம் வந்துட்டு வேறு எதுக்கோ வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. வீடு வாசல் ஜெட் ஃப்ளைட்டு, நாங்கள் வந்து ஃப்ளைட்டு வாங்க போகிறோம், அதை வாங்க போகிறோம், எல்லாம் வாங்கிக்கிட்டோம். நல்லபடியாக இருக்கட்டும், அவங்க இங்கேயே இருக்கட்டும். நாம் போகிற இடம் வேறு, நாம் போகும்போது கொண்டு போகிறத மட்டும் பேசுவோம். அல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். இன்னொரு கூட்டம் இருக்கு அதில், அதுதான் இருக்கிறதுலையே மோசமான கூட்டம். வாசிங்க, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7:2 வசனம் வாசிங்க. ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக நல்லா கவனிங்க, வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும், இது ஒரு கூட்டம் இருக்கு, இதுதான் எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டான கூட்டம். இது எங்கே இருக்கும் தெரியுமா? நம்ம கூடவே தான் இருக்கும். எது பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சான்ஸே இல்லை, முடியாது, நடக்காதுன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துக்கு கர்த்தர் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? நீ சொல்கிற நடக்காதுன்னு சொல்கிற, நடக்கும், ஆனால் அதில் உனக்கு பங்கு இருக்காது. உன் கண்களால் காண்பாய், நீ அதை சாப்பிட மாட்டாய். இது ஒரு துர்பாக்கியமான கூட்டம். இது இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க எதை பற்றி பேசுவாங்கன்னு தெரியுமா? ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படிம்பாங்க. ப்ராக்டிக்கலாக யோசிங்க, இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் பண்ண முடியுமா, சான்ஸே இல்லை அப்படிம்பாங்க. ப்ராக்டிக்கலாக முடியாதும்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி ப்ராக்டிக்கலாக முடியாதுன்னு சொல்லுகிறவர்கள் எதிரில் தான் கர்த்தர் உங்களை என்னையும் பயன்படுத்துவார். அவங்க எதிரில் தான் பயன்படுத்துவார், ஆனால் அவர்கள் பார்ப்பார்கள், சுதந்தரிக்க மாட்டார்கள். ஆசீர்வாதத்தில் 2-3 ஆசீர்வாதம் இருக்குது. ஒன்று, ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு பிள்ளையை பார்ப்பேன், ஆனால் வயசாயிருச்சு, 100 ஆயிடுச்சு. ஆனால் ஆபிரகாம் என்ன பார்த்தார் தெரியுமா? பையனை மட்டும் பார்க்கல, பேர பையனையும் பார்த்துட்டு தான் செத்தார். ஆபிரகாம் சாகும்போது 175 வயசு. ஆபிரகாமுக்கு 160 வயசில் யாக்கோபு பிறந்துட்டார். ஈசாக்கு 100 வயசில் பிறந்தார். ஆபிரகாமுக்கு 140 வயசு ஆகும்போது ஈசாக்கு கல்யாணமாச்சு. ஈசாக்குக்கு யாக்கோபு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 160 வயசு. யாக்கோபையும் பார்த்துட்டு தான் செத்தார். ஒரு குழந்தைய ஒரு பையனை பார்ப்பனான்னு கேட்டவருக்கு பேர பிள்ளைகளை பார்த்துட்டு சாக்குற வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். ஆனால் மோசேக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனானையும் நான் பார்ப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மோசேக்கு அதில் சுதந்திரிக்கவே முடியல. ஆண்டவர் சொன்னார், உன் கண்களால் காண்பாய், நீ சுதந்திரிக்க மாட்டாய். இன்றைக்கி நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, ரெண்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. ஒன்று, நிச்சயம் இந்த தேசத்தில் எழுப்புதல் வரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நீங்கள் எதை எழுப்புதல் நினைக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. நீங்கள் எழுப்புதல் எதை நினைக்கிறீங்க? அப்படியே 3000 பேர் ரட்சிக்கப்படுறது, 5000 பேர் ரட்சிக்கப்படுறது, அதானே எழுப்புதலுங்கிறீங்க? அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குற எழுப்புதல்னா காத்துருங்க, ஆண்டவர் அதையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆனால் உண்மையிலே எழுப்புதல் எது தெரியுமா? சபைக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரும். சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் வெடித்து புறப்படுவார்கள். அந்த அக்கினி இந்தியா தேசம் முழுவதும் பரவும். எழுப்புதல் எப்பவுமே சபைக்கு உள்ளிருந்து தான் வெளியே போகும், வெளியிருந்து உள்ள வராது. எப்பவுமே அறைக்குள்ளிருந்து தான் எழுப்புதல் வெளியே போகணும். வெளியிருந்து எப்படி எழுப்புதல் உள்ள வரும்? நீங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? எழுப்புதல் வெளியே எதிர்பார்க்கறீங்க. எழுப்புதல் முதல்ல வெளியே வராது, எழுப்புதல் உள்ளே வரும், உனக்குள்ளே வரும், உன் சபைக்குள்ளே வரும், உன் வீட்டுக்குள்ளே வரும், உன் குடும்பத்துக்குள்ளே வரும். இந்த எழுப்புதல் வெடித்து சிதறும்,
அதை யாருமே அடக்க முடியாது. அப்படி ஒரு அக்கினி நாலாபுரமும் பரவும். அன்னைக்கு இதை யாராலையுமே தடுக்க முடியாது. சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்கும்போது யாராலையும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதலில் உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கான் தான் கேள்வி. ஒரு கூட்டத்துக்கு பங்கு இருக்காது. இவன் யார் தெரியுமா, வராது, நடக்காது, சான்ஸே இல்லை, இனி அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன். ஆண்டவர் சொல்வார், அவன் அப்படியே இருக்கட்டும், வரும், அவன் பார்ப்பான், ஆனால் அவனுக்கு அதில் எந்த பங்கும் இருக்காது. அந்த ஆசீர்வாதத்தில் அவனுக்கு பங்கு இருக்காது. இந்த நெகட்டிவாக பேசுகிற ஆட்களை தயவு செய்து ஓரமாக தள்ளி வச்சுருங்க. அவன் எதை சொன்னாலும் கேட்காதிய. அவங்க சொல்லிகிட்டே இருப்பான், நீ இதை செய்யாத, அதை செய்யாத, இங்கே போகாத, இப்படி பண்ணால் அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும். யார் சொன்னாலும் கேட்காதீருங்கள். நீங்கள் யார் சொல்லி கேட்கணும் தெரியுமா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்கிறத கேட்கணும். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் போக சொல்கிற இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். பேச சொல்கிற இடத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். கிரியை செய்கிறவர் கர்த்தர். அவர் நினச்சா ஒரே நேரத்தில் 3000 பேர்கிட்ட பேசுவார், நினச்சா 5000 பேர்கிட்ட பேசுவார், நினச்சா ஒரு சமாரேஸ்திரியை வச்சு ஒரு கிராமத்தையே ரட்சிப்புக்குள்ளே கொண்டாந்துருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. God can do. அவருக்கு தேவை நீ மட்டும்தான். இப்போ ஆண்டவருக்கு தேவை ஒரே ஒரு கூழாங்கல் தான். அந்த ஒரு கூழாங்கல் நீங்களாக இருப்பீங்கன்னா விழப்போகிறது ஒரு மிகப்பெரிய கோலியாத்தாக இருக்கும். நமக்கெல்லாம் மிகப்பெரிய கோலியாத்து ஒன்று இருக்குது. எல்லார் மனசுலையும் அந்த கோலியாத்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்குது. நிறைய சவுலெல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இந்த கோலியாத்தை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. கோலியாத்துக்கு எல்லாருக்கு கையில் பட்டயம் இருக்குது, எல்லாருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, மீடியா ஆதரவு இருக்குது. இந்த கோலியாத்தை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, அதுதான் கோலியாத்தின் முடிவு. எப்போ யாருமே எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒன்று நம்ம நினைக்கிறோமோ அப்போ தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்கிறது ஒரு வெளிநாட்டு கதை. இந்த கதையை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, வெளிநாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு ராஜகுமாரத்தி இருந்தாங்க. அந்த ராஜகுமாரத்தியை யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ராஜகுமாரத்திக்கு எதிராக யாராலையும் எதுவுமே செய்ய முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாம் ராஜகுமாரத்திக்கு ஆதரவாக மாறிட்டாங்க. ஆனால் கொடுங்கோல் ராஜகுமாரத்தி, அவங்ககிட்ட எல்லாம் இருந்துச்சு. கடைசியாக ராஜகுமாரத்தியை கொண்டு போய் கோர்ட்டில் அரசவையில் நிறுத்திட்டாங்க. அவங்க அரசவையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. அரசவையாலையும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியலையாம். ஜனங்கள்லாம் நினச்சாங்களாம் இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க தான் நிரந்தர அரசகுமாரின்னு நினச்சாங்களாம். ஒரே நாள் நைட்டு, மறுநாள் காலையில் அந்த ராஜகுமாரத்தி இல்லை. என்ன ஆனாங்கனே தெரியாது, எப்படி போனாங்கனே தெரியாது. அந்த ராஜகுமாரத்தி வச்சுருந்தது எல்லாம் இங்கே தான் இருக்காமா, ராஜகுமாரத்தி மட்டும் இல்லையாமா. கர்த்தர் யாரையும் எங்கிருந்தும் கீழே தள்ளுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை நீங்கள் யார் நினச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சொன்னது ஏசபேலை தான். நீங்கள் எதையாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் காரணம் இல்லை, நான் சொன்னது ஏசபேலை. ஏசபேலை அப்படி இருந்தாங்களாமா, கீழே தள்ளி விட்டுட்டாங்களாமா, ஏசபேலை கீழே தள்ளி விட்டுட்டாங்களாமா. திரும்பி வந்து பார்த்தபோது ஏசபேலை காணமாமா. அப்படி தானே சொல்லுது பாசனம். அதான் நிலைமை. கவனிச்சுக்கொள்ளுங்க, யாராவது ஏதாவது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுனாங்கன்னா ஆட தொடங்கிட்டாங்கன்னு அர்த்தம். கர்த்தர் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா, நம்மக்கிட்ட ஒரு குரூப் உட்காந்து சொல்லிகிட்ருக்கு. சில நேரத்தில் இந்த குரூப் என்ன பண்ணும் தெரியுமா, சிமேஇ குரூப் ஒன்று நம்மக்கிட்ட இருக்கு, இது போய் எதிராளி கூட சேர்ந்துக்கோ, இது போய் என்ன செஞ்சிடும், எதிராளி கூட சேர்ந்துக்கோ, கேட்டுட்டு சொல்லும், எதிராளி கூட சேர்ந்துக்கிட்டு சவுலை திட்டம், சாரி தாவீதை திட்டம். தாவீதை பார்த்தா அப்படின்னா நம்ம ராஜா வாயிட்டோம்னா நம்மக்கிட்ட வந்துடும். அப்படி ஒரு குரூப் இருக்கு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன்
நீதி நியாயம் உள்ளவர், இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த கூட இருக்கிற கூட்ட கைலாக்கு கொடுக்குற கூட்டம், இங்கே இருக்கு கைலாக்குன்னு, கைலாக்கு கொடுக்குற கூட்டம், அதைத்தான் நம்ம ஊரில் அல்லக்கைன்னு சொல்லுவான் போல. இந்த கைலாக்கு கொடுக்குறவனுக்கு பேர் என்னது? அல்லக்கைன்னு சொல்லுவான் போல. இப்படி ஒரு குரூப் இருக்கே, இதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும் கேட்டிங்கன்னா, யார் கூடியாவது போய் சேர்ந்துக்கோ, ஏதாவது பண்ணிக்கிட்டு நாமளை இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாமெல்லாம் சேர்ந்தால் தான் முடியும். இப்போவும் சொல்கிறேன், யாராலையும் எதுவும் செய்ய முடியாது என்றால் கர்த்தர் செய்ய போகிறார் என்று அர்த்தம். ஒரு ராஜா ஒரு பெரிய சிலை செஞ்சிட்டார். சிலை செஞ்சுட்டு அந்த சிலையை எல்லாரும் பிரஸ்தாபப்படுத்தும்படி வச்சார். வச்சுட்டு எல்லாரும் அதை வணங்கணும், வணங்க வரங்க வராதவங்களெல்லாம் கொன்று போடுவேன்னு சொன்னார். சிலை செஞ்ச ராஜா 3 அதிகாரத்தில் முகங்குப்புற கீழே விழுந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. தானியேல் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் அவன் ஒரு பாபிலோன் கட்டினானாமா, பாபிலோன் கட்டிட்டு சொன்னானாமா, நான் கட்டிய மகா பாபிலோன். அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் பொழுதே கத்தரடித்தார். தன்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று எதையாவது கட்டிட்டு அதை மேன்மைப்படுத்தினா அந்த வார்த்தை வாயில் இருக்கும் போதே கத்தரடிப்பார். நேபுகாத் நேச்சாருக்கு நடந்துச்சு. சில கூட்டம் சொல்லும் அதெல்லாம் இல்லைங்க, ஆனால் வேதம் சொல்லுகிறது மிக தெளிவாக, மிக தெளிவாக சொல்லுகிறது, எழுப்புதல் நிச்சயம் வரும். கொள்ளை பொருளாய் ஆத்துமாக்களை நாம் சம்பாதிப்போம். இந்த கைலாக்கு கொடுக்கிற கூட்டங்கள் பேசுகிறதை நம்பாதிருங்கள். இது எல்லாம் ஒரு நாள் முடிந்து போகும். தேவன் சொன்ன எழுப்புதல் நிச்சயம் வரும். 16வது வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கிறதை நாம் காணப்போகிறோம். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த ஒரு கூட்டம் இங்கேயே நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோன்னா யோசித்து பாருங்கள், உலகம் முழுக்க இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் நிச்சயம் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். எலிசா சொன்னது தான், நாளைக்கு இந்நேரம் கோதுமையும் வார்கோதுமையும் இங்கே கொள்ளை பொருளாக கிடைக்கும். சீரியர் பாளையத்தை நாம் கொள்ளையிடப் போகிறோம். அதற்கு ஒப்பு கொடுக்கிற சில ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒன்று, துணிந்து சீரியர் பாளையத்துக்குள் போகிற கூட்டம். இன்னொன்று, எத்தனை பேர் என்னை நெகட்டிவாக பேசினாலும் என்னை மட்டும் விடுங்க, நான் மட்டுமாவது போகிறேன் என்று அந்த ஊழியக்காரன் ஒருத்தன் சொன்னான் பாருங்க, அதே மாதிரி சொல்லுகிற கூட்டம். இந்த 2 கூட்டத்தில் இருந்தால் போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் இப்பொழுது. நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா தேவ சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். நம் கண்களுக்கு முன்பாக எல்லாமே நெகட்டிவாக இருக்கு. எலிசாவுடைய கண்களுக்கு முன்பாக அன்னைக்கு அந்த நாளில் எல்லாமே நெகட்டிவ். நாளைக்கு இந்நேரம் அவன் சொன்ன உடனே அவன் கைலாக்கு கொடுக்குறவன் கேட்குறான், வானத்தின் பலகனியை திறந்தால் கூட, மதகை திறந்தால் கூட இப்படி நடக்குமா? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், எப்பேற்பட்டவங்க எப்பேற்பட்ட காரியத்தை சொல்லியிருக்கட்டும், இல்லைங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இந்த வாட்டியும் இப்படித்தான், என்ன வேணாலும் சொல்லட்டும், கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் என்பது தான் முக்கியம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கேட்காதீங்க. பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? அவன் பொய்யை உங்களை நம்ப வைப்பான். நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அதான் நடக்கும். அவன் சொல்கிற பொய்யை உங்களை நம்ப வைப்பான். நீங்கள் நம்பிட்டீங்க அதுதான் நடக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்வார், அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் கேளாது இருப்பீர்களாக. நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன? ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் அதான் முக்கியம். நமக்கு என்ன கொடுக்கிறார்? எலிசா சொன்னான், நாளைக்கு இந்நேரம் 24 மணி நேரத்தில் எல்லாம் தலைகீழ மாறி இருக்கும் என்று சொன்னான். புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் நம்ம சொல்ற சுவிசேஷம்.
நம்ம வேற யாரை பற்றியும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்ம சொல்ல வேண்டியது இயேசு தெய்வம் என்று சொல்லி அப்படி ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம் கண்கள் காணும்படி செய்வார். ஒருவேளை நீ அவிசுவாசப்பட்டினா, நடக்காதுன்னு சொன்னினா, வாய்ப்பில்லைன்னா, பரவாயில்ல, அது உங்கள் இஷ்டம். ஆனால் எழுப்புதல் வருவதை உன் கண்களால் காண்பாய், உனக்கு அதில் பங்கு இருக்காது. நீயும் அதில் பங்கு வர வேண்டுமானால் இப்பொழுது ஒருமனப்பட்டு சோமன்னு ஒருமனப்பட்டு. ரெண்டாவது, துணிந்து கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எழுப்புதல் வெறும் சும்மா வராது. அப்போஸ்தலர்கள் தங்கள் ஜீவனை பணையம் வைத்ததனால் தான் எழுப்புதல் வந்துச்சு. அதே ஒரு எழுப்புதல் இப்பவும் வரணும்னா கர்த்தருக்காக தங்கள் ஜீவனை பணையம் வைக்கிற வாலிபர்கள், கர்த்தருக்காக தங்கள் ஜீவனை பணையம் வைக்கிற பெரியவர்கள், கர்த்தருக்காக தங்கள் ஜீவனை பணையம் வைக்கக்கூடியதான வாலிப பெண்கள், அத்தனை பேரும் எழும்பணும். இது கடைசி சான்ஸ், நமக்கு கடைசி சான்ஸ். விடிய போது, விடியறதுக்கு முன்னாடி, இயேசு வரும்போது விடியல் வந்துடும், அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொள்ளை பொருளை நாம் சொல்லணும், ஒரு பெரிய நற்செய்தியை அறிவிக்கணும், தடுக்க முடியாத நற்செய்தியை நாம் சொல்லணும். சுவிசேஷத்திற்கு ஒரு வல்லமை உண்டு, அது கோட்டைகளை உடைக்கும், அது இருதயங்களை நொறுக்கும், அது ராஜ்ய பாரங்களை கவிழ்த்து போடும். கம்யூனிச சீன அரசாங்கத்தையே சுவிசேஷம் கவுத்துருச்சு, ரஷ்ய அரசாங்கத்தை சுவிசேஷம் கவுத்துருச்சு. அந்த சுவிசேஷம் மக்கள் இருதயங்களுக்குள்ளே கடந்து போகும், அது மதிலை தாண்டும், அதை தடுக்க ஒருத்தரால முடியாது. அந்த சுவிசேஷத்தை கர்த்தர் உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்து வச்சிருக்கிறார். ஒரு எழுப்புதலுக்கு அப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் வேணும். நம்ம எல்லாம் ஒருமனப்பட போகிறோம். இப்போ நம்ம ஒரே ஒரு ஜப குறிப்பு தான், நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக. நீங்கள் இந்த 6 மணிலேருந்து அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறீங்க, காலைல 6 மணி வரைக்கும் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த எழுப்புதலுக்கான ஆட்கள் வேண்டும் நமக்கு. உயிரை பணையம் வைத்து கர்த்தருக்காக புறப்படுகிற கூட்டம் வேண்டும். கர்த்தருக்காக ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம் வேண்டும். கிதியோன்கள் வேண்டும், யோசுவாக்கள் வேண்டும், எல்லாம் வேணும். இனி படிச்சுக்கிட்டே இருந்தால் போதாது, எழும்புற காலம் வந்துருச்சு. இனி நீ முடங்கி கிடக்கிற காலம் கிடையாது, நீ வெளியே வர வேண்டிய காலம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. 3வது உலக யுத்தம்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா உன்னால் சுவிசேஷமே சொல்ல முடியாது வெளியே போய். ஏன்னா யுத்தம் பெருசாக நடக்கும் போது வெளியே போக முடியாது. இதுதான் ரட்சணிய நாள். இப்போ தான் ஓப்பன் டோர். நீ புறப்பட்டு சொல்ல வேண்டிய காலம் இது. உன் சொந்தக்காரங்க, நண்பர்கள், எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய காலம் இது தான். அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் சொல்லும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள், நான் கர்த்தருக்காக எழும்ப விரும்புகிறேன், கர்த்தருக்காகலாம் எதாயிலும் செய்ய விரும்புகிறேன், நான் எதையாவது செஞ்சுட்டு தான் பரலோகத்துக்கு வரணும், கர்த்தர் என்னை பயன்படுத்தணும், அவர் கையில் உள்ள கூர்மையான வாளாக நான் மாறணும், குறைஞ்சபட்சம் அவர் கையில் உள்ள கூழாங்கல்லாவது நான் மாறணும், நான் கோலியாத்தை வீழ்த்திட்டு தான் பரலோகத்துக்கு வரணும், அப்படி ஒரு வைராக்கியம் உனக்குள்ளே எழும்பணும். இதுவரைக்கும் கர்த்தருக்காக நீ செய்த காரியங்கள் என்னன்னு பாரு. இப்போ கர்த்தருக்காக செய்ய போற காரியங்கள் என்னன்னு பாரு. நீ தசமாக காணிக்கை கொடுத்தது போதும், இனி உன்னை கொடுக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். நீ தான் கர்த்தருக்கு பெரிய காணிக்க, கர்த்தருக்கு நீ தான் பெரிய காணிக்க. வருகிற வருஷத்தில் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். நீ கர்த்தருக்காக எழும்பும் பட்சத்தில் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். நீ வெளியிருந்து எழுப்புதலுக்கு ஆளை எதிர்பார்க்காத, வெளிநாட்டிலிருந்து மிஷினரி வருவாங்க நினைக்காத, நீதான் அந்த மிஷினரி, நீதான் எழுப்புதலுக்கு காரணம். இனி வெளியிருந்து மிஷினரி வராது, கர்த்தர் உன்னையே எழுப்புவார். இங்கிருந்து போகிறார், நீதான் கர்த்தருக்கு தேவை. உன்னிட்ட ஒன்னு இல்லைன்னு சொல்லாத, ஒரு டேலண்ட் இல்லைன்னு சொல்லாத. நீ ஒன்னும் இல்லாதவனா இருந்தாலும் உன் கூட இருக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன், உன் கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். Thank you, Jesus. நன்றி ஆவியானவரே. ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு ஊழியத்தின் அபிஷேகம் ஒப்பு கொடுக்க போறோம். ஒரு ஊழிய அபிஷேகம், யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ உங்க மேல ஒரு ஊழியத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தருக்கென்று எழும்புகிற அபிஷேகம். Thank you, Lord. ஒரு அபிஷேகம் ஆண்டவர், ஒரு தைரியம். மோசேக்கு வந்த ஒரு தைரியம், பவுலுக்கு வந்த ஒரு தைரியம். ஓ ஹல்லேலூயா! ராணுவத்தில் போய் சாகரத்துக்கு ஜனங்க போயிட்டு இருக்கிறாங்க, கர்த்தருக்காக நீ ஏன் வாழ வரக்கூடாது? Praise you, Jesus.
நன்றி ஆவியானவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த 12 மணி நேரம் முடியும் போது எழுப்புதல் தீ ஏதோ ஒரு மூலையில் பற்றி இருக்கணும். இதுதான் நம்முடைய வாஞ்ச. எழுப்புதல் தீ ஏதோ ஒரு மூலையில் பற்றி இருக்கணும். முடியும் போது அந்த அக்கினி புறப்பட்டுறணும். அந்த அக்கினி உலகம் முழுவதும் பற்றி எரிய வேண்டும். எருசலேமில் பற்றின அக்கினி உலகம் முழுக்க போச்சு. இந்த ராணிப்பேட்டையில் பத்துகிற அக்கினி தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க போகணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஏன் முடியாது? ராணிப்பேட்டைக்குள்ள இருந்து ஏன் எழுப்புதல் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் முன்குறித்த அந்த விசேஷித்த நாளுக்காக நன்றி. உலகம் முழுவதும் முன்குறிச்சிங்கப்பா, ஆயத்தப்படுத்தினீங்க ஆண்டவரே. அங்கங்கே ஜனங்கள் கதறிக்கொண்டிருக்கிறாங்கப்பா, அங்கங்கே ஜனங்கள் ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, அங்கங்கே ஜனங்கள் எழும்பிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு பத்துகிற அந்த அக்கினி ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் அணையாத ஒரு விளக்கை போல ஆண்டவரே இந்த அக்கினி பற்றி எரிந்து நீர் வருகிற வரைக்கும் எங்கள் தேசத்தில் ஆயிரம் 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 ஆயிரமாக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு வந்து உங்களுடைய களஞ்சியத்தில் சேர்க்க கிருப பாராட்டுங்க, களஞ்சியத்தில் சேர்க்க கிருப பாராட்டுங்க. நன்றி ஆவியானவரே, கோடா கோடி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்த, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த 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 வாஞ்சையை, அந்த பாரத்தை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் கரங்களை பார்க்கிறோம், நீர் இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. எந்த இருதயம் உமக்கு செவ்வையானதாய் தெரிகிறதோ, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக யாரை காணுகிறீரோ எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவீராக. இந்த கூட்டங்கள் மூலமாக ஒரு பெரிய ஊழிய அறுவடை நடந்தது. அநேக ஊழியர்கள் எழும்பினார்கள் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக கர்த்தனின் எழுப்ப போற சாட்சிகளுக்காய் ஸ்தோத்திரம். எடுத்து பயன்படுத்துங்கப்பா, எடுத்து பயன்படுத்துங்க. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. காலை 6 மணி வரைக்கும் இந்த அக்கினி அணையாமல் எரியட்டோம்ப்பா, இந்த உற்சாகம் அணையாமல் எரியட்டும் ஆண்டவரே. நடுவில் எந்த சோர்வு வந்து விடாதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக. பேசுகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஆராதனை நடத்துகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக. உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.